ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான காளான் குழம்பு, மஷ்ரூம் குழம்பு. ஒரு அருமையான ரெசிபிங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இங்கே ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி அதில் இந்த குழம்பு செய்கிறோம். டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி மஷ்ரூம் குழம்பு வைக்கும்போது அப்படியே நல்ல ஒரு கறி குழம்பு மாதிரி இருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த நான்வெஜ் எல்லாம் இல்லாத சமயம் இந்த மஷ்ரூம் குழம்பு தான் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்களேன், வாசனையும் டேஸ்ட்டும் அப்படியே கறி குழம்பு மாதிரி இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு மஷ்ரூம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், பட்டன் மஷ்ரூம்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இந்த மஷ்ரூம்ஸை நல்லா ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய மஷ்ரூமாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மஷ்ரூம்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன், ஃபெனல் சீட்ஸ். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மிளகு. அடுத்தது 2 துண்டு பட்டை, சின்ன பீஸ் பட்டை 2. 3 கிராம்பு. கூடவே கசகசா 1/2 டீஸ்பூன். இது இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விட்டுருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 1/5 பல் பூண்டு சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இதில் 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பெரிய வெங்காயத்தை ரஃபாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம், பெரிய வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம், அது நம்ம விருப்பம். பட் சின்ன வெங்காயம் பெஸ்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும், கலந்தும் சேர்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். நான் இங்கே கலந்ததாக சேர்த்துருக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா வதக்கிடலாங்க, நல்ல கலர் மாதிரி வரட்டும். நல்லா வதக்கிடுவோம். ஸ்டவ் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 1 பெரிய தக்காளியை கொஞ்சம் ரஃப்பாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு 1-2 நிமிஷம். தக்காளி வந்து நல்லா மசைஞ்சு குழையணும் நல்லா அவசியம் இல்லை, ஜஸ்ட் வதங்கி சாஃப்டானால் மட்டுமே போதும். ஏன்னா இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாங்க. 1 சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், அதாவது துருவின தேங்காய்னா 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய். தேங்காய் வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழம்புக்கு ஒரு திக்னஸ் டேஸ்ட்டு கொடுக்கறக்கு வேண்டி இந்த தேங்காய் சேர்க்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம், வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுவாங்க. அந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும், தேங்காயும் கொஞ்சம் வறுபட்டுரும். பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த கடாய் சூடாக இருக்கும்போது நம்ம மசாலா பொடியும் இதிலையே சேர்த்துடலாம். 2 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. நம்ம வதக்கின பொருட்களும் கடாயும் சூடாக இருக்குது. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்தாச்சு. 1 நிமிஷம் வறுத்து விட்டுருவோம். இந்த மசாலா பொடியெல்லாம் கொஞ்சம் வறுபடட்டும். ஏன் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா பொடி போடுறோன்னா, நம்ம ஸ்டவ் ஆன்லேயே போடும்போது சில சமயம் மசாலா பொடி கரிஞ்சிரும், ஸோ டேஸ்ட் மாறிடும். அதுக்கு வேண்டி தான் கடாயோட சூட்டில் போட்டு நம்ம மசாலா பொடியை வறுத்தாச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் குழம்பு தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
இப்போ இதில் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டு விட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டு விட்டுடலாம். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ இதில் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற காளானை சேர்த்துருவோம். ஒரு நிமிஷம் வதக்கி விடுவோம். இப்போ இதில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாங்க. மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு நல்ல ஒரு நிமிஷம் வதக்கிடுவோம். கொஞ்சம் அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் போகட்டும். ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருவோம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் போகணும், குழம்பும் கொஞ்சம் திக்காகணும். ஸோ நல்லா கொதிக்கட்டுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் குழம்பு வாசனை நல்லா கமகமன்னு வருது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அந்த காளா நல்லா வெந்துருச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அகைன் கலந்து விட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த குழம்பு கொஞ்சம் திக்காகட்டும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமான வாசனையோட அருமையான காளான் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காக நல்ல கமகமான வாசனையோட குழம்பு பார்க்கவே அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். மசாலா அரைக்கிறோம், தாளித்து விட்டால் அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல கறி குழம்பு போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுட சுட சாதத்துக்கு இந்த காளான் குழம்பு ரொம்ப நல்லா சூட் ஆகும். அதே மாதிரி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. நல்ல ஒரு கறி குழம்பு டேஸ்ட் இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காளான் குழம்பு மதியான சாதத்துக்கு வச்ச, மீதி இருந்த குழம்பை நைட்டு டின்னருக்கு இட்லிக்கு வச்சாச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி காளான் குழம்பு மசாலா அரைச்சி வச்சோம்னா நம்ம மத்தியான சாதத்துக்கும் வச்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த காளான் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.